இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிகிச்சைக்காக நள்ளிரவு நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்ற இளம்பெண்ணுக்கு மருத்துவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திருப்பத்தூர் போக்சோ நகரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளம்பெண் ஒரு பல் மருத்துவர் இவர் கடந்த பன்னெண்டாம் தேதி இரவு திடீரென வயிற்றுவெளி ஏற்பட்டதால் அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் ஆனால் அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் தன்னுடைய வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் தனியார் அவசர சிகிச்சை மையத்துக்கு சென்றார் அங்கு இரவு நேர பணியில் இருந்த மருத்துவர் தியாகராஜன் என்பவர் இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கிறேன் என்கின்ற பெயரில் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது உடனடியாக அங்கிருந்து வீட்டுக்கு சென்ற அந்த இளம்பெண் தன்னுடைய குடும்பத்தினரிடம் மருத்துவமனையில் தனக்கு நேர்ந்ததை கூறியுள்ளார் அப்போது தனியார் மருத்துவமனைக்கு சென்ற அந்த இளம்பெண்ணுடைய உறவினர்கள் இது குறித்து தட்டி கேட்டுள்ளனர் அவர்களை முதலில் மருத்துவர் தியாகராஜன் அடித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு உண்டாகவே தியாகராஜனை வெளுத்து வாங்கியிருக்கிறார்கள் அந்த இளம்பெண்ணனுடைய உறவினர்கள் அத்துடன் மருத்துவமனை ஜன்னல் கண்ணாடிகளையும் நாற்காலிகளையும் அடித்து உடைத்து சூறையாடினர் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு தரப்பும் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மருத்துவமனை தரப்பு அளித்த புகாரில் இளம்பெண்ணின் உறவினர்கள் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து இளம்பெண் சொன்னது என்னவென்றால் டாக்டரிடம் வயிறு வலிக்கிறது என்று சொன்னேன் சரி செக் பண்ணனும் படுமா என்று கூறினார் நானோ எனக்கு வயிற்றில் சர்ஜரி செய்திருக்கிறார்கள் இப்படிதான் அடிக்கடி வயிற்று வலி வரும் மாத்திரை போட்டேன் சரியாகவில்லை ஊசி மட்டும் போடுங்கள் நாளைக்கு காலையில் நான் வழக்கமாக செல்லும் மருத்துவரிடம் சென்று பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் அந்த டாக்டரோ இல்லைம்மா ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் படு என்று சொன்னார் செக் பண்ண வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் செக் பண்ணாதான் என்ன ஊசி போடணும்னு தெரியும் நீ போய் படு என்றார் ஒரு பெண்ணை பரிசோதனை செய்தால் கூடவே ஒரு பெண் செவிலியர் இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் அங்கு யாருமே இல்லை என்னுடைய சகோதரனை கூட வெளியே போக சொல்லிட்டாரு அதன் பிறகு என்னை செக் செய்யும்போது ஃபேன்டை ரிமூவ் பண்ணுங்க அப்போதான் எங்கே வழி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் என்றார் நான் தான் இருக்கேன் வழியை கண்டுபிடிக்க எங்கே செக் செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும் அவர் மிஸ்பிஹேவ் செய்து எங்கெல்லாம் கை வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் கை வைத்தார் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ட்ரீட்மெண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியே வந்து நர்ஸிடம் ஊசி போட சொன்னேன் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அங்கு வந்த மருத்துவர் என்னை தகாத வார்த்தைகளால் திட்டினார் என்று அந்த இளம்பெண் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இளம்பெண் அளித்த பாலியல் புகாரில் மருத்துவர் தியாகராஜனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்கள் கம்பால் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்